டீசல் உதவித்தொகை சீரமைப்பு வெற்றி, சான்றுகள் பகிர்கின்றன. ஆசியான் தலைமைத்துவத்தை ஏற்கிறது மலேசியா. வட்டார நாடுகளுடனான உறவு அணுக்கமாகும். கூட்டமைப்பு திறம்பட இயங்குவதை உறுதி செய்ய மலேசியாவும் சிங்கப்பூரும் அக்கடப்பாடு கொண்டுள்ளன. சிங்கை புதிய பிரதமர் லாரன்ஸ் வாங் உடனான சந்திப்பில் குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். எதிர்கால சவால்களை சமாளிக்க ஆசியான் கூட்டமைப்பு தயார் நிலையில் இருப்பது அவசியம். ஆசியான் செயல் திட்டத்தை உருவாக்க மலேசிய சிங்கப்பூர் ஒத்துழைப்பு குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். எரிபொருள், இலக்கவியல் வர்த்தகம், கூட்டு முதலீடு உள்ளிட்ட விவகாரங்களில் கவனம் செலுத்தப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 2025 ஆசியான் தலைமைத்துவத்தை மலேசியா ஏற்க உள்ள நிலையில் டத்தோஸ்ரீ அன்வாரின் நிர்வாகத்தில் அந்த கூட்டமைப்பு வலுப்பெறும் என லாரன்ஸ் நம்புகிறார். வட்டார நாடுகளுடனான அணுக்கமும் அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் இரு நாடுகளின் பிரதமர்களும் இணைந்து ஊடகத்தாரை சந்தித்தனர். மலேசியா சிங்கை இடையில் சுணக்கம் கண்டிருக்கும் விவகாரங்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும். நீர், கடல் எல்லை, FIR வட்டார விமான தகவல் போன்ற விவகாரங்களுக்கு சிறந்த முறையில் தீர்வை எட்ட டத்துஸ்ரீ அன்வார் கடப்பாடு தெரிவித்தார். அதற்கான பேச்சுகள் தொடரப்படும் என்றார் அவர். எல்லா தரப்புகளும் பலனடையும் வகையில் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நிதி பொருளாதார ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளதை டத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார். இன்று நண்பகல் 1 வாக்கில் ஸ்ரீபுரடானா வளாகத்தில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ வசிப்பிடத்துக்கு லாரன்ஸும் அவரது துணைவியார் லூசு லூயும் வந்தனர். சிங்கப்பூரின் 4வது பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் லாரன்ஸ் மேற்கொண்ட முதல் அயல் நாட்டு பயணம் இதுவாகும். டத்துஸ்ரீ அன்வார் அழைப்பை ஏற்று அவர்கள் மலையகம் வந்தனர். பல்லாண்டுகளாக தொடரும் மலேசியா சிங்கப்பூர் நல்லுறவை பறைசாற்றும் வகையில் அந்த அலுவல் பயணம் அமைகிறது. SKDS 2.0 உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறைமை செயலாக்கத்தால் சரக்கு போக்குவரத்து துறையினர் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்கு தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம் என 2 நிதி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் எச்சரித்தார். இலக்கிடப்பட்ட உதவித்தொகை செயலாக்கம் அதன் இலக்கை எட்டுவதை அரசு தீவிரமாக உறுதி செய்து வருகிறது. குறிப்பாக சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னுக்கு தொடர்ந்து பெற SKDS 2.0 வகை செய்கிறது. எனவே SKDS 2.0 செயலாக்கம் தங்கு தடையின்றி சீராக இயங்க அரசு எண்ணம் கொண்டுள்ளது. அதன் பொருட்டு சரக்கு போக்குவரத்து துறையின் நடவடிக்கைகள் எப்போதும் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகிறது. உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறைமை செயலாக்கத்தால் எவ்வித காரணமும் இன்றி அத்துறை விலையை உயர்த்திவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்த அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவ்வேளையில் டீசல் சில்லறை விலை மாற்றத்தால் சரக்கு போக்குவரத்து துறையினர் பாதிப்படையாதிருக்க அரசு தற்காலிக நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறைமை 2.0 பெற்றவர்களுக்கு கட்டணத்தை திருப்பி செலுத்தும் இடைக்கால வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பூடி மடானி வலைதளம் வாயிலாக அடுத்த மாதம் 1 தொடங்கி உதவித்தொகை கிடைக்கப்பெற்ற சரக்கு போக்குவரத்து வாகன உரிமையாளர்களும் ஃப்ளீட் அட்டையை பெறாதோரும் கட்டணத்தை திரும்ப செலுத்த விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் டீசல் வாங்கியதை குறிக்கும் ரசீதை கொண்டிருக்க வேண்டும். தணிக்கை செயல்முறையை மேற்கொள்ள அது அவசியம். சரக்கு போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் இம்மாதம் 30 தேதிக்குள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து KPDN இடமிருந்து ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும்.
விண்ணப்பதாரர்களின் கூடுதல் செலவினங்களை சமாளிக்கும் பொருட்டு, அதாவது ஃப்ளீட் அட்டையை பெறும் வரையில் அல்லது அதிகபட்சம் 2 மாத காலத்திற்கு தொடர்புடையோரின் வாழ்க்கை செலவின சிக்கலை களைய அந்த இடைக்கால கட்டண வழிமுறை செயல்படுத்தப்படுகிறது. திரையில் காணும் அகப்பக்கம் மூலம் அனைத்து சரக்கு போக்குவரத்து வாகன உரிமையாளர்களும் விரைந்து ஃப்ளீட் அட்டைக்கு விண்ணப்பிக்குமாறு டத்துஸ்ரீ அமீர் அஹம்சா கேட்டுக்கொண்டார். SKDS உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறைமையை தரம் உயர்த்துவது தொடர்பில் சில தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகள் ஆராயப்படுகின்றன. அதற்கான அடிப்படை காரணிகள் நுண்ணோக்கப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்தது. SKDS 2.0 கீழ் டீசலுக்கென வழங்கப்பட்டுள்ள உதவித்தொகைக்கு தகுதி பெறும் பட்டியலில் பொருட்களை ஏந்தி செல்லும் இன்னும் சில வகை வாகனங்களை இணைத்து கொள்ளும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுகின்றன. அது குறித்த கோரிக்கைகளை தமது அமைச்சு தொடர்ந்து பெற்று வருவதாக அமைச்சர் டத்து அர்மிசான் முகமது அலி சுட்டினார். அதோடு பள்ளி மற்றும் விரைவு பேருந்து முதலிய பொது போக்குவரத்துகளுக்கு SKDS 1.0 கீழ் நடப்பில் வழங்கப்பட்டிருக்கும் இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்தும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்படுவதாக அவர் சுட்டினார். கிடைக்கப்பெற்ற எல்லா மனுக்களையும் KPDN நுண்ணோக்குவதுடன் அவ்விவகாரம் டீசல் உதவித்தொகையை அங்கீகரிக்கும் செயற்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். அந்த செயற்குழுவின் கீழுள்ள மேல்முறையீட்டு செயற்குழு எல்லா பரிந்துரைகளையும் பரிசீலித்து அமைச்சரவையின் முடிவிற்கு கொண்டு செல்லும் என டத்து அர்மிசான் குறிப்பிட்டார். டீசலுக்கான உதவித்தொகையை அரசு செயல்படுத்த தொடங்கியது முதல் நாட்டில் அந்த எரிபொருளை உட்படுத்திய கடத்தல் நடவடிக்கைகள் குறைந்துள்ளன. நாட்டின் எல்லையில் உள்ள செயலாக்க தரப்புகளிடமிருந்து திரட்டப்பட்ட தரவுகளை மேற்கோள் காட்டி தொடர்பு அமைச்சரும் ஒருமைப்பாட்டு அரசு பேச்சாளருமான ஃபமி ஃபட்சில் அதனை தெரிவித்தார். டீசல் கடத்தலுடன் ஒரு சில நடவடிக்கைகள் மெல்ல குறைந்து வருவதை எல்லை வாயிலில் உள்ள பாதுகாப்பு படையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக தீபகற்பத்தில் கடத்தல் சம்பவங்கள் குறைந்துள்ளன. வாங் கலியான், ரந்தோ பஞ்சாங் முதலிய நாட்டின் எல்லைகளில் பெருமளவில் டீசலை வாங்கும் சம்பவங்கள் குறைந்து காணப்படுகின்றன. இலக்கிடப்பட்ட உதவித்தொகை மூலம் அந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் கோடி காட்டினார். புத்ராஜயாவில் தொடர்பு அமைச்சின் வாராந்திர ஊடக சந்திப்பில் ஃபாமி அதனை கூறினார். இதனிடையே மத்திய மற்றும் மாநில அரசுகளை தொடர்பு படுத்தி சில தரப்பினர் வெளியிடும் கூற்றுகளையும் விமர்சனங்களை அமைச்சரவை அறிந்துள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் முதன்மை கூறுகளுக்கு ஒப்ப மலேசியா கூட்டமைப்பு கொள்கையை பின்பற்றுகிறது. அரசமைப்பில் உள்ள அந்த முதன்மை விதிக்கு எல்லா மாநிலங்களும் கட்டுப்படுகின்றன. அதன்படி மாநில அரசுகளின் உரிமையும் நலனும் இன்றளவும் பேணப்பட்டு வருவதுடன் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உறவு வலுப்படுத்தும் பாலமாகவும் அது விளங்குகிறது. சபா சரவாக்கை தொடர்பு படுத்தி மேற்கொள்ளப்படும் எல்லா கலந்துரையாடல்களும் 1963 மலேசிய ஒப்பந்தம் மற்றும் அரசமைப்பு சட்டத்திற்கு இணங்க இடம்பெறுவதை ஃபாமி சுட்டிக்காட்டினார். 1,07,105 முதல் காலாண்டில் ஊழியர் சேமிய நிதி வாரியத்தில் புதிதாக பதிந்த சந்தாதாரர்கள் எண்ணிக்கை அது. அதனைத் தொடர்ந்து ஓய்வூதிய நிதியை நிர்வகிக்கும் அந்த வாரியத்தில் உறுப்பியம் வகிப்போர் எண்ணிக்கை 1,61,00,000 அதிகரித்துள்ளது என EPF தலைமை செயல்முறை அதிகாரி அகமது ஜுல்கர்னைன் ஆன் தெரிவித்தார். மொத்த உறுப்பினர்களில் 86,00,000 பேரின் கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. 1,71,00,000 ஆள்பலத்தில் அவ்வெண்ணிக்கை 50% பிரதிபலிப்பதாக அகமது ஜுல்கர்னைன் சொன்னார். 20,080 புதிய முதலாளிகளும் பதிவு செய்துள்ள வேளையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,08,433 உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் EPF-இன் மொத்த சந்தா 1,05,583 ரிங்கிட்டாக இருந்த நிலையில் இவ்வாண்டு அதே காலகட்டத்தில் 1,09,13 ரிங்கிட் சந்தா தொகை வசூலிக்கப்பட்டது. செயல்பாட்டில் இல்லாத கணக்குகளின் விகிதம் தொடர்ந்து 53.47 நீடிப்பதை அகமது ஜுல்கர்னைன் சுட்டினார்.
இதற்கிடையில் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் முதல் காலாண்டுக்கான பகிரக்கூடிய வருமானம் 33.1 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த மார்ச் வரையிலான அடிப்படையில் அந்த விகிதம் கணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1920 கோடி ரிங்கிட் வசூலிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டு முதல் காலாண்டில் அந்த தொகை 1442 கோடி ரிங்கிட்டாக இருந்தது. முதல் காலாண்டில் அடைவு நிலை வளர்ச்சி கண்டிருந்தாலும் வரும் காலங்களில் நிதி சந்தை பெரும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என அகமது அப்துல் கர்னாயின் தெரிவித்தார். 28,808 பேர் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு மார்ச் வரையில் பயனடைந்த இந்திய தொழில் முனைவோரின் எண்ணிக்கை அது. அவ்வெண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என தகோ நேஷனல் விரும்புகிறது. வர்த்தகத்தில் தடம் பதிக்க துடிக்கும் இந்தியர்களுக்கு அரசு பல வணிக உதவிகளை வழங்கி வருகிறது. பேங்க்ராக்யாட்டின் பிரீஃப் ஆய், அமானா இக்தியாரின் பெண் போன்ற வணிக நிதியுதவி திட்டங்கள் இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த செயல்படுத்தப்படுகின்றன. 2008 தோற்றம் கண்ட ஸ்பூமி நிதியுதவியை பெற பல ஆவணங்கள் கோரப்பட்டிருந்தன. தற்போது 5 முக்கிய ஆவணங்கள் இருந்தால் 50,000 ரிங்கிட் முதல் 1,00,000 ரிங்கிட் வரை வணிகர்கள் நிதியுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வந்து 450 கோடி வந்து லோன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த புது ஜெனரேஷன் இருக்காங்களா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே கிராஜுவேட் பண்ணி பிஸ்னஸ் செய்கிறவங்க, இல்லாட்டி இப்போ தான் அந்த ஃபேமிலியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க, இதுக்கு முன்னே வந்து பிஸ்னஸ் ஐடியாவே இல்லாதவங்க, பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணாதவங்க தெரியாமல் இருக்குது. ஆனால் இது அதனால தான் இப்போ கேஎல்சிக்கு கூட, மற்ற ஏஜென்சி கூட, மற்ற என்ஜிஓ கூட தான் கொலபரேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்வோம். பேசிக் டாக்குமெண்ட்ஸ் 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. SSM, IC, பேங்க் ஸ்டேட்மெண்ட், மஜ்லிஸ் லைசன்ஸ், அண்ட் ஆல்சோ இப்போ புது ப்ரோக்ராம் ஸ்பூமி கோஸ் பீக் வந்து நம்ம துணை மந்திரி மூலியமாக ஸ்பூமி கோஸ் பீக் வந்து LHDN, அதாவது என்னோட LHDN இல்லை, என்னோட வியாபாரத்தோட LHDN, அது மூலியமாக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து 1,000-50,000 வழி வரைக்கும், செகண்ட் ப்ரோக்ராம் வந்து 51,000 வழியிலேருந்து 1,00,000 வழி வரைக்கும். ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பிக் நிதியுதவி திட்டங்கள் தொடர்பான விளக்கமளிப்பில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். அந்த விளக்கமளிப்புக்கு KLSICCI கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில் சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்தது. குறுக்கு வந்து இதுக்கு முன்பதாக வந்து அரசாங்கம் வந்து இந்த ஸ்பூமி திட்டம் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து சிறுவும் நடுத்தர வியாபாரிகளுக்கும் வந்து ஸ்பூமி கோஸ் பிக், அதாவது 1,00,000 வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த கடன் உதவிகள் வந்து அரசாங்கம் வந்து இந்த வருடம் வந்து நம்மளுடைய இந்தியர்கள் வர்த்தகர்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த வருடத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 500 இந்திய வர்த்தகர்கள் வந்து இந்த ஸ்பூமி கோஸ் பிக் திட்டம் மூலியமாக அவங்களுடைய கடன் உதவிகள் பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வியாபாரத்தை வந்து ஒன்று உயர்த்தி மேம்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் வந்து பார்க்குறோம். அந்த விளக்கமளிப்பில் 250க்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்கள் பங்கேற்றனர். நிதியுதவி விண்ணப்பம், தகுதி ஆராய்தல், ஆலோசனை போன்ற இலவச சேவைகளும் அங்கு வழங்கப்பட்டன. மதியிருக்க குறைபாடு உள்ள சிறுவன் ஜாயன் ராயன் அப்துல் மாத்தின் கொலை வழக்கு. புலனாய்வுக்கு உதவ அவனின் தாத்தாவும் பாட்டியும் ஸ்லாங்கூர் சுபாங் பெஸ்தாரியில் இன்று பிற்பகல் 2:30 மணிவாக்கில் கைது செய்யப்பட்டனர். ஜெயின் ராயனின் மரணம் கொலை என வகைப்படுத்தப்பட்ட பின் அது குறித்த விசாரணைக்கு உதவ அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். மாநில போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வுத்துறை D9 அதிகாரிகள் அவர்களை கைது செய்தனர். இவ்வேளையில் அந்த சிறுவனின் பெற்றோர் இன்னமும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் குற்றஞ்சாட்டப்படுவாரா, விடுவிக்கப்படுவாரா என்பது நாளை தெரிய வரும். பினாங்கு சுங்காய் பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தல். ஒருமைப்பாட்டு அரசை நிகர்த்து அத்தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளரின் பெயர் இன்றிரவு 9 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். பக்காத்தான் பரிசான் உச்ச தலைவர்களை உட்படுத்திய ஒருமைப்பாட்டு அரசு செயலவை கூட்டத்தில் சுங்காய் பாக்காப் தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்யப்பட்டதாக ஒருமைப்பாட்டு அரசின் செயலவை தலைவர் டாக்டர் அஷ்ரப் வஜ்டி டுசுக்கி தெரிவித்தார். தேர்தல் களப்பணியை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக ஒருமைப்பாட்டு அரசின் தேர்தல் களக்குழுவின் கூட்டுத் தலைவர்களாக ரஃபீசி ரம்லியும் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடிரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுங்காய் பாக்காப் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 22ஆம் தேதியும் முன்கூட்டியே வாக்களிப்பு அடுத்த மாதம் 2ஆம் நாளும் நடத்தப்படும். புன்னகையே இவரின் அடையாளம்.
எதிரே வருவோர் யாராக இருந்தாலும் அன்பு பாராட்டும் நல்லுள்ளம். மலேசிய திரைவானில் பாடி திரிந்த அந்த ஈடு இணையற்ற வானபாடி காலனின் விதிவசத்தால் பெட்டிக்குள் தன்னை சிறைப்படுத்தி கொண்டது. நாட்டின் கலை முன்னோடிகளுள் ஒருவரான விஜயசிங்கம் கந்தசாமி அவரின் 78 அகவையில் இயற்கை எய்தினார். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகங்களை தன்னகத்தே கொண்டவர் விஜயசிங்கம். கலைத்தாயின் மீது தீராத அன்பினால் மேடை நாடகத்தில் கால்பதித்த அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் மிளிர்ந்தார். இவரின் கைவண்ணத்தில் உருவான தொலைக்காட்சி நாடகங்கள், பொங்கல் மற்றும் தீபத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் மலேசிய இந்தியர்களுக்கு அத்துப்படி. தமிழ் கூறும் நல்லுலகில் மலையக கலைத்துறைக்கான நிலையை மேலோங்க செய்த அவர் தமது வாழ்நாளில் அரை நூற்றாண்டை அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார். எனக்கும் அவருக்குமான தொடர்பு ஏறக்குறைய 60 நாங்கள்லாம் மேடை நாடகத்திலிருந்து வந்தவங்க. நான் நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அவரும் நடிச்சுட்டு இருந்தார். ஆனால் வேறு வேறு மன்றங்களில் அவருடைய மன்றத்தின் சார்பாக ரெண்டு நாடகங்களை வேற அவர் எழுதி அவரே நடித்து இயக்கி இருக்கார். முத முதல்ல ஒரு நாடகத்தில் இரட்டையர்களை இரண்டு உருவங்களை ஒரே இடத்துல அறிமுகப்படுத்தினது அவர் தான். மேடை நாடகத்தில் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அந்தளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ஒரு கலைஞர், நல்ல நண்பர். விஜயசிங்கத்தின் கண்ணில் பட்டவர்கள் இன்றைக்கும் கலைத்துறையில் மிளிர்கின்றனர் என்றால் அது மிக இல்லை. தன்னிடம் இணை இயக்குநர்களாக தஞ்சமடைந்த வி. தங்கமணி, திவாகர் சுப்பையா, வைரக்கண்ணு போன்றவர்களை நடிகர்களாக்கி அன்னார் அழகு பார்த்தார். இவர் செதுக்கிய புதிய முகங்கள் எண்ணில் அடங்கா. தென்னிந்திய திரை நட்சத்திரங்களாக பவனி வரும் ஊர்வசி மற்றும் ராஜீவ் இருவரையும் அறிமுகப்படுத்தியவரும் இவரே. அவர்கள் இருவரையும் வைத்து விஜயசிங்கம் இயக்கிய திரைப்படம் முழுமை பெறவில்லை. உழைப்புக்கு வயது வந்து ஒரு தடை இல்லை, கிரியேஷனுக்கு வயது வந்து தடை இல்லை அப்படின்றத வந்து அவர் ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தார். எப்போவுமே அது எல்லாத்திட்டையும் சொல்லுவார், நாம் கிரியேட் பண்ணுறோம்னா அது வயதை பற்றி வயதுக்கும் கிரியேஷனுக்கும் என்றைக்குமே முடிச்சு போடாதீங்கன்னு சொல்லுவார். நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நான் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். டிவிக்கு மேகசின்ஸு டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே எடுத்திருக்காரு. ஆனால் ஒரு மேடை நாடகத்தை எடுத்து அதை வந்து மேடையேற்றுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அதுக்காக நடிகர்களை மோல் பண்ணணும், அவங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இவரும் வந்து அந்த நேரத்தை வந்து கொண்டு வரணும். உழைப்பு ஒவ்வொரு நாளும் போகணும், அது வந்து சாதாரணமாக எல்லாரையும் முடியாது. அதோட இவரோட வயசுக்கு முடியவே முடியாது. எப்பயுமே ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளி 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 குதிச்சு குதிச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். கலைத்துறையில் விஜயசிங்கத்தின் அடையாளத்தை இவருக்கு கிடைத்த 13 உயரிய விருதுகள் கூறும். 1963 தொலைக்காட்சி நாடகங்களில் தமது நடிப்பு திறனை வெளிக்கொணர்ந்தார் அவர். அந்நாளில் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் பீடு நடை போட்ட இன்ஸ்பெக்டர் சேகர் தொடர் அவரின் நடிப்பு திறமைக்கு தீனி போட்டது. மாயிக்காவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மறைந்த துன் எஸ் சாமிவேலு 1964 நிறுவிய கலைஞர்கள் நாடக மன்றத்தில் இணைந்து சேவையாற்றினார். நடிப்புலகின் சக்கரவர்த்தி நடிகர் திலகம் மறைந்த சிவாஜி கணேசன் நடிப்பின் பால் ஈர்க்கப்பட்ட விஜயசிங்கம் அவரின் தீவிர ரசிகராக வலம் வந்தார். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் 2001 மலேசிய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இயங்கினார் விஜயசிங்கம். பாரதி சொன்ன அச்சம் தவறு என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். வெற்றிகரமான வாழ்க்கையின் மந்திரம் அச்சம் தவறு என்பதை உணர்ந்து உங்கள் திறமைகளின் எல்லைகளை அறியுங்கள். கலைஞன் மறையலாம், ஆனால் அவன் விட்டு சென்ற கலைப்படைப்புகள் காலத்திற்கும் அழியாது என்பதற்கு அன்னார் சான்று. அன்னாரின் இறுதிச் சடங்கு நாளை நண்பகல் வாக்கில் கோலாலம்பூரில் உள்ள எண் 29 ஜாலான் பரடானா தாமான் பாண்டான் பரடானாவில் உள்ள இல்லத்தில் நடைபெறும். கோலாலம்பூர் சொராஸ் மின் சுடலையில் அவரின் இறுதி யாத்திரை நிறைவேறும். தலைவர் மூலமா நாங்கள் போராங்க எடுத்து
எடுத்து ஐசெட்டு அப்ளை பண்ணோம். எங்களுக்கு 6 மாதத்துலேயே எங்களுக்கு அந்த மிஷின் கிடச்சிருச்சு. இதனால் சினேகம் மாநிலத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மிஷின் எங்களுக்கு கிடச்சி 1 வருஷம் ஆச்சு. நாங்கள் மேலும் நல்ல வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில பேர்த்துக்கு இந்த உதவி கிடச்சிருக்கு. மேலும் மேலும் இந்த உதவி சினேகம் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கனல்கிறது இங்கிலாந்து பொது தேர்தல் களம். மக்களின் மனநிறைவின்மை, எதிர்கட்சிகளின் பொறி தெரிக்கும் பரப்புரை இவற்றினூடே தமது வெற்றி வாய்ப்பை தக்க வைக்க முனைகிறார் பிரதமர் ரிஷி சுனக். தாம் ஆட்சிக்கு வரின் பெரும்பான்மை வரிகளுக்கு விலக்குகள் அளிக்கப்படுவதுடன் வந்தேரிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என அவர் உறுதி வழங்கினார். இங்கிலாந்தில் ஜூலை 4 பொது தேர்தல் நடைபெறவிருக்கிறது. மக்களின் ஆதரவு அடிப்படையில் கே ஸ்தாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ரிஷி சுனாக்கின் பழமைவாத கட்சியை விட 20 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இவ்வேளையில் எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம் சீர்கெடும் எனவும் அவர் கருத்துரைத்தார். தமது பழமைவாத கட்சி ஆட்சியை தக்க வைத்திடின் வரிகள் குறைக்கப்படுவதோடு குடியேறிகள் எண்ணிக்கையும் அப்பாதியாகும். இங்கிலாந்தில் முதல் தடவை வீடுகள் வாங்குவோருக்கு நிதியுதவி வழங்கப்படுவதுடன் அதிகமான மனைகளும் கட்டித்தரப்படும் என்றார் அவர். பழமைவாத கட்சியின் மீது மக்கள் வெறுப்பு கொண்டுள்ளதை ஒப்புக்கொண்ட ரிஷி அவர்களுக்கான உரிய உதவிகள் நல்க தாம் சிறந்த திட்டங்கள் வைத்திருப்பதாக கூறினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மகன் ஹண்டர் பைடனுக்கு சிறை. அமெரிக்க நாளிதழ்கள் செய்தி ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தின் சுடும் ஆயுத வழக்கு செவிமடுப்பில் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி அவருக்கு 25 ஆண்டுகள் வரை சிறை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. ஹண்டர் பைடன் மீதான குற்றச்சாட்டுகளை வழக்கு விசாரணை நடுவர் தரப்பு உறுதிப்படுத்தியது. 2018 தமது போதை பழக்கத்தை மறைத்து சுடும் ஆயுதத்தை அவர் வாங்கியது கண்டறியப்பட்டது. அதனையடுத்து அவர் மீது சட்டம் பாய்ந்தது. அவருக்கு குற்றப்பின்னணி இல்லாத நிலையில் அவரது தண்டனையின் கடுமை குறித்து இன்னும் தெரிய வராதிருக்கிறது. இதனூடே தம் மகனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து கருத்துரைத்த பைடன் அதில் தாம் தலையிடப் போவதில்லை என திட்டவட்டமாக கூறினார். மலாவியின் முக்கிய தலைவர்களை பலி கொண்ட விமான விபத்து. அந்நாட்டு துணை அதிபர் சவுலோஸ் செல்மாவை ஏற்றி சென்று விபத்துக்குள்ளான இராணுவ வானூர்தியின் பாகங்களும் உயிரிழந்தோர் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன. நிகழ்விடத்திலிருந்து அவரது சடலமும் உடன் பயணம் செய்த ஏனைய 9 பேரின் சடலங்களும் தலைநகர் லிலோங்வேயுக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டன. மலைப்பகுதியான பனியடர்ந்த சிக்காங்காவா காட்டுப்பகுதியில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. 51 வயதான சிலிமாவையும் 9 பேரையும் ஏற்றிச் சென்ற வானூர்தி அந்நாட்டு நேரப்படி காலை 9 மணிக்கு தலைநகர் லிலோங்வேயிலிருந்து புறப்பட்டது. அந்த குடியரசின் முன்னாள் அதிபர் ஷானில் ஜிம்ரியும் அதில் இருந்தார். முன்னாள் அமைச்சர் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள லிலோங்வேயிலிருந்து ம்சூசு நோக்கி அந்த விமானம் பயணம் செய்து கொண்டிருந்த போது அது தரையிறங்க முடியவில்லை என தொடக்க புலனாய்வில் தெரிய வந்தது. மோசமான வானிலை காரணமாக அதனை லிலோங்வேயுக்கு வான் போக்குவரத்து அதிகாரிகள் திருப்பிவிட்டனர். பயணத்தின் பாதையில் அதனுடனான தொடர்பு துண்டிப்புற்றதாக செயலாக்க தரப்பு தகவல் அளித்தது. தாமும் பலமுறை அந்த இராணுவ வானூர்தியில் பயணம் செய்துள்ளதை அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டு அதிபர் லசாரோஸ் சக்வேரா நினைவு கூர்ந்தார். 2014 துணை பிரதமராக பொறுப்பேற்ற சவுலோஸ் சிலிமா இளைஞர்கள் அதிகம் விரும்பும் தலைவராக திகழ்ந்தார். வாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா என்ற மகாகவி பாரதியின் பாடல் வரி கொசோவோவில் எதிரொலிக்கிறது. தெருவில் சுற்றித் திரியும் அந்த வளர்ப்பு பிராணியை தத்தெடுப்போருக்கு அந்த தென்கிழக்கு ஐரோப்பிய நாடு ஊதியம் வழங்குகிறது. உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த இனிய செய்தியை அடுத்து காண்போம். திக்கற்று திரியும் திருநாய்கள் மலிந்து கிடக்கின்றன கொசோவோ தலைநகர் பிரிஸ்தினா வீதிகளில். 4000 நாய்கள் வரை அங்கு கேட்பாரற்று கிடப்பதை காணும் விலங்கு ஆர்வலர்களின் கண்ணீர் தாடையை தாண்டுகிறது. இளைஞர் ஒருவர் ஒரு நாயை வதைத்து கொள்ளும் காணொளி அண்மையில் பரவலானதை அடுத்து நகர தலைவர் பர்பாரிம் ரமா அந்த புதிய திட்டத்தை அறிவித்தார். அதன் வழி நாய்களை காக்க வேண்டியதன் தேவை குறித்து மக்களுக்கு விழிப்பு ஏற்படும் என அவர் நம்புகிறார்.
தெரு நாய்களுக்கு அடைக்கலம் தருவோருக்கு மாதம் 50 யூரோ வரை வழங்கப்படும் என்ற பெர்பாரேமின் அறிவிப்பு அவருக்கு பற்றுக்கோடு நல்குவதுடன் மாந்தநேயத்தையும் மக்கள் மனதில் மலரச் செய்யும் என ஆர்வலர்கள் கருதுகின்றனர். கானல் நீரே கனவாகிவிட்டது மலேசிய கார்பந்து அணிக்கு. உலக கிண போட்டிக்கு முன்னேறும் நாட்டின் முயற்சி இம்முறையும் கைகூடவில்லை. முன்னதாக தேசிய அணி அந்த போட்டியின் 3ம் தகுதி சுற்றுக்கு முன்னேற இலக்கு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஓமானுடன் கிர்கிஸ்தான் ஒற்றை கோலில் சமம் கண்டதை தொடர்ந்து ஹரிமா மலாயாவின் அந்த எண்ணம் ஈடேறவில்லை. நிறைவை தொட்டிருக்கும் டி பிரிவு வெற்றியாளராக ஓமான் முத்திரை பதித்திருக்கிறது. அவ்வணி 13 புள்ளிகளை சேகரித்திருக்கும் நிலையில் 2ம் நிலையில் உள்ள கிர்கிஸ்தான் 11 புள்ளிகளையும் 3ம் இடத்தில் இருக்கும் மலேசியா 10 புள்ளிகளையும் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் மலேசிய வேங்கையினர் 2ம் முறையாக தொடர்ந்து ஆசிய கிண்ண போட்டியில் கால் பதிக்க இன்னும் வாய்ப்புள்ளது. 2027 ஆசிய கிண்ண போட்டியின் 3ம் தகுதி சுற்றுக்குள் அது நுழைந்திருக்கிறது. புகிஜாலில் தேசிய அரங்கில் நேற்றிரவு அரங்கேற்றம் கண்ட டி பிரிவு நிறைவு ஆட்டத்தில் மலேசியா 3-1 என தாய்வானை வென்றது. ஹரிமா மலாயா அணியின் தலைமை பயிற்றுநராக நீடிக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கிம் பன்கோன். அந்த தென்கொரியர் தேசிய கார்பந்து அணியுடன் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் அடுத்த ஆண்டில் நிறைவை எட்டுகிறது. அந்த ஒப்பந்தத்தை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கும் பொறுப்பை மலேசிய கார்பந்து சங்கம் FAM விட்டுவிட்டதாக பன்கோன் சொன்னார். 2027 ஆசிய கிண்ண போட்டி வரையில் மலையக வேங்கை அணியை வழிநடத்த அவர் விரும்புகிறார். யூரோ 2024 போட்டியை ராபர்ட் லெவண்டஸ்கி இன்றி தொடங்கலாம் போலந்து. அந்த போலந்து கேப்டன் தொடை காயத்திற்கு ஆளாகி இருப்பதால் குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் களம் காணும் வாய்ப்பை இழக்கக்கூடும். அந்த போட்டியை முன்னிட்டு நடத்தப்பட்ட துருக்கிக்கு எதிரான நட்பு முறை ஆட்டத்தில் லெவண்டோஸ்கியின் தொடையில் காயம் ஏற்பட்டது. அதில் போலந்து 2-1 என வெற்றி பெற்றது. யூரோ 2024 டி பிரிவு இடம்பெற்றிருக்கும் போலந்து தொடக்க ஆட்டத்தில் நெதர்லாந்துடன் மோதுகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை 9:00 தொடங்கும் அவ்வாட்டத்தில் 35 வயது லெவண்டோஸ்கி களமிறங்குவதற்குரிய சாத்திய கூறுகள் குறைவு என போலந்து கார்பந்து சம்மேளனத்தின் மருத்துவக்குழு அறிவித்துள்ளது. அதே போன்றதொரு அவலத்தை நெதர்லாந்து அணியும் எதிர்நோக்கியுள்ளது. அந்நாட்டின் முக்கிய கார்பந்து நட்சத்திரம் ஃப்ரெங்கி டியோங்கை ஜெர்மனிக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு நிர்வாகி ரோனல்ட் கோமன் ஆளாகியிருக்கிறார். முடிந்த பருவத்தில் பார்சிலோனாவுக்கு களமாடிய டியோங் தொடர்ச்சியாக கணுக்கால் காயங்களுக்கு இலக்காகினார். அந்த மத்திய திடல் வீரர் காயத்திலிருந்து முழுமையாக இன்னும் மீளவில்லை என்பதை மருத்துவக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் யூரோ 2024 போட்டி வரும் சனிக்கிழமை தொடங்குகிறது. இதற்கிடையில் யூரோ 2024 முன்னிட்டு களம் கண்ட இறுதி நட்பு முறை ஆட்டத்தில் போர்த்துகல் 3-0 என அயர்லாந்து குடியரசை வீழ்த்தியது. அந்த 3 கோல்களில் 2ஐ தாக்குதல் நட்சத்திரம் 39 வயதான கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்தினார். அவ்விரு கோல்களையும் சேர்த்து ரொனால்டோ இதுவரையில் போர்த்துகலுக்கு புகுத்தியிருக்கும் மொத்த கோல்களின் எண்ணிக்கை 130ஐ தொடுகிறது. உலக நீதி: நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நஞ்சினை தன்னிடம் கொண்ட அரவத்துடன் ஒருபோதும் பழகக்கூடாது. அதுபோல் சொல் செயலில் நஞ்சினையொத்த தீய எண்ணமுடையோரிடம் ஒரு நாளும் நெருங்கி பழக வேண்டாம் என அறிவுரைக்கிறார் புலவர் உலகநாதனார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.